எயித்து மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போலீஸ் எக்ஸாம் குரூப் ஃபோர் எல்லாமே எயித்து மேக்ஸ்லேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதனால் புரிஞ்சு செய்யணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 2x/3 10/3 இந்த -4 அந்த சைடு வரும்போது +4 ஆகும். சரியா, இங்கே எதுவுமே இல்லைனா என்ன அர்த்தம்னா 4/1 இருக்குதுன்னு அர்த்தம். பின்னத்தை கூட்டும் பொழுது எப்படின்னா பகுதி வந்து சமமாக இருக்கணும். இங்கே பகுதி என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே பகுதி 1 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். 1, 3 3, 1, 1 இப்போ மீச்சிமா என்ன அப்படின்னா 3. அப்போ இதை 3 மாத்துக்கு என்ன பண்ணணுன்னா மேலையும் கீழையும் 3 பெருக்கணும். தொகுதியும் 3 பெருக்கணும், பகுதியும் 3 பெருக்கணும். அப்போ 10/3 +4/3/1/3 10/3 + 12/3 இப்போ எப்படி பகுதி சமமாயிடுச்சு, அப்போ தொகுதியை கூட்டிடலாமா? கூட்டினா எத்தனை, 10 + 12 கூட்டினா எவ்வளவு, 22/3. 2x/3 22/3 இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2/3 × x இந்த வடிவத்தில் தான் இருக்குது, 22/3. இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிடுவோம். எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 இந்த சைடு வரும்போது என்ன 2 மாறும்னா 2 மாறும். கீழே தானே வருது 2, இது என்ன 2 மாறும், 3 மாறும். இந்த 2 / 2 மாறுது, இந்த 3 × 3 மாறுது. இப்போ பாருங்க 3, 3 கேன்சல் ஆயிருமா, 1, 2, 11, 2. அப்போ எக்ஸின் மதிப்பு எத்தனை, x = 11. புரிஞ்சுதா, நல்லா பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. சரி, அடுத்து இதுலேயே 2 கணக்கு பார்க்க போகிறோம். 2 கணக்கு y + 1/6 y + 1/6 - 3y = 2/3. இப்போ பாருங்கள் y + 1/6 - 3y = 2/3. இப்போ இந்த ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுருக்கோம், ஒய்யோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒய் தான் இங்கே மாறி, போன கணக்கில் எக்ஸ் மாறி எக்ஸோட மதிப்பு கேட்டாங்க, இந்த தடவை. அப்போ y - 3y = 2/3 - 1/6. சரியா, இப்போ பாருங்கள் இது எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எப்படி வெவ்வேறு குறி, இது +1y, இது -3y. வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பர் இருக்குவோம். 3y-லேருந்து 1y கழிச்சா எத்தனை, 2y. பெரிய நம்பர் இருந்தானே 3, 3க்கு முன்னால் என்னது, -2y = இங்கே பாருங்கள் இது பின்னத்தில் இருக்குது. பின்னத்தில் இருக்கும்போது 3க்கும் 6க்கும் என்ன பண்ண போகிறோம், மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம். 1, 2 மறுபடி 2 போடுங்க, 1, 1, 2. அப்போ இந்த 2 பெருக்குங்க. அப்போ மீச்சிமா = 3×2 = 6. அப்போ மீச்சிமா எத்தனை, 6. அப்போ இதை 6 மாத்தனா மேலங்கிலே 2 பெருக்கணும். 2/3 - -1/6 -2y = 2×4/6 - 1/6 பகுதி சமமாயிட்டா 4 - 1 கழிச்சா எத்தனை, 3/6 -2y = 3/6 y = 3/6 இங்கே இருக்க -2 இங்கே வரும்போது -2 மாறும். இப்போ 3, 3 × 3 = 6 y = 1/2 -4 ஒய்யின் மதிப்பு எத்தனை, -4 1/-4 அடுத்து 3 கணக்கு பாருங்கள், 1/3 - x/3 = 7x/12 + 5/4 இப்போ எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம். இந்த 7x/12 இந்த சைடு கொண்டு வரும்போது என்னவாகும்னா -7x/12 - x/3 = 5/4 இந்த +1/3 இந்த சைடு வரும்போது -1/3 இப்போ
இந்த சைடும் இடது பக்கமும் பின்ன வடிவத்தில் இருக்குது, வலது பக்கமும் பின்ன வடிவத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் என்ன எடுத்தோம்னா 4 3 இருக்குது, 4 3. இப்போ இந்த ரெண்டில் ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர் அப்பகா என்ன இருக்கிறதுனால அதனால் நம்ம என்ன ஆகும், எல்சிஎம் வந்து ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அப்போ மீச்சிமா ஈக்குவல் டு 12. இது மாதிரி இந்த சைடு 12 3 இருக்குது, இதுக்கும் எல்சிஎம் என்னென்னா 12. இப்போ -7x/12 -x^4/3/4 12 வர்றதுக்காக 4 பெருக்குதும். அடுத்து இதை 12 மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 5/3/4/3 -1/4/3/4 -7x/12 -4x/12 5 3 15/12 -4/12 இப்போ எப்படி இருக்குது, பகுதி சமமாக இருக்குது. இப்போ மேலே ஒரே குறியாக இருக்குது, -7x -4x. அப்போ என்னாகும், -11x/12 ஈக்குவல் டு 15 4 கழிச்சிங்கன்னா 11/12. இப்போ என்ன அர்த்தம்னா, -11/12 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 11/12. இங்கே இருக்க பெருக்கல் -11/12 இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும், அதாவது தலைகீழியாக மாறிடும். எப்படின்னா, பெருக்கல் தலைகீழி என்னது, 12/-11. 12 கேன்சல் ஆகி 1, இதுவும் இதுவும் கேன்சல் ஆனால் -1. எக்ஸ் ஈக்குவல் டு 1/-1 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு என்னென்னா -1. எக்ஸின் மதிப்பு -1. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.